ஹலோ டிவி தமிழோடு இணைந்திருக்கும் அன்பு உள்ளங்களுக்கு வணக்கம். இனிய உறக்கத்தின் இதமான துவக்கத்திற்கு இன்று நாம் கேட்க இருப்பது தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள் வழங்கிய கருத்தான கதைகளும் தகவல்களும். என்னை தேடி ஒருத்தர் வந்தார். எனக்கு ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம், அதுக்கு உங்களை கேட்டு விளக்கம் பெறணும்னு வந்திருக்கிறேன்னார். என்ன உங்கள் சந்தேகம்னு கேட்டேன். யார் என்னை பார்த்தாலும் உடனே முகத்தை திருப்பிட்டு போடுறாங்க சார், அதுக்கு என்ன காரணம்னு எனக்கு தெரியல, அதுதான் உங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம்னு வந்திருக்கிறேன்னார். உங்களுக்கே தெரியலன்னா எனக்கு எப்படி தெரியும்னு, இருந்தாலும் உங்களுக்கு அனுபவம் இருக்குமேன்னார். அது சரி, உங்ககிட்ட பிரியமாக பேசுகிற நண்பர்களே கிடையாதா அப்படின்னு கேட்டேன். அப்படி யாருமே இல்லைங்க அப்படின்னார். அப்படின்னா உங்ககிட்ட தான் ஏதோ குறை இருக்குது, உங்கள் பழக்க வழக்கத்தை கொஞ்சம் மாற்றிக்கிட்டால் எல்லாம் சரியாக போடும் அப்படின்னு. என்னை என்ன செய்ய சொல்கிறீங்கன்னார். உங்களுக்கு நிறைய நண்பர்கள் தேவைன்னு, கிடைக்க மாட்டேங்கிறாங்களேன்னார். அதுக்கு சில வழிகள் இருக்குன்னு. அப்படியானார். அதிகமாக நமக்கு நண்பர்கள் கிடைக்கணும்னா அதுக்குன்னு சில உத்திகள் இருக்கிறதாக அமெரிக்க எழுத்தாளர் ஒருத்தர் சொல்லியிருக்கிறார். சரி, அப்படி அவர் என்ன தான் சொல்லியிருக்கிறார் அப்படின்னா வரிசையாக சொல்கிறேன் கேட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சொல்ல ஆரம்பித்தேன். அதாவது முதல்ல நாம் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, எப்போ பார்த்தாலும் நம்மளை பற்றியே பேசிகிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு எதிரில் உட்காந்துருக்கிறவங்க நிறைய பேசுகிறதுக்கு வாய்ப்பு கொடுக்கணும். அவர் பேசுகிற விஷயம் எதுவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் ஆமாம் நல்லது அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கணும். இது முதல் கருத்து. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்கன்னா, கூடுமான வரைக்கும் யாருக்கிட்டேயும் அனாவசியமாக வாதம் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. மூணாவது கருத்து என்னென்னா, எந்த பிரச்சனையையும் அடுத்தவங்க கண்ணோட்டத்திலேயே பார்க்கணும், நம்ம பார்வையிலேயே பார்த்துட்டு இருக்கக்கூடாது. எப்பொழுதுமே அடுத்தவங்களுடைய மனோபாவத்தை நாம் புரிஞ்சு வச்சுக்கிட்டோம்னா நம்மளை யாராலும் ஜெயிக்க முடியாது. நாலாவது கருத்து என்ன சொல்கிறாங்கன்னா, ஒருத்தர்கிட்ட பேச ஆரம்பிக்கும் பொழுது இயல்பாக அன்பாக ஆரம்பிக்கணும். இப்போ உதாரணத்துக்கு ஒன்று சொல்லணும்னா, உங்களுக்கு இந்த சட்டை ரொம்ப பொருத்தமாக இருக்குது அப்படின்னு ஆரம்பிக்கலாம். அதை விட்டுட்டு அன்றைக்கி என்ன சார் என்ன அம்போன்னு விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னு ஆரம்பிக்கக்கூடாது. ஐந்தாவது விஷயம், நம்முடைய தவறுகளை தயக்கம் இல்லாமல் ஒத்துக்கணும். அப்படி ஒப்புக்கொள்ள கூச்சப்படக்கூடாது. ஒரு தவறை பண்ணிவிட்டு அந்த தவறுக்கும் நமக்கும் சம்மந்தம் இல்லாத மாதிரி பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அதுக்கு நமக்கு சம்மந்தம் இல்லை சார்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. ஆறாவது கருத்து என்னென்னா, அடுத்தவங்க அபிப்பிராயங்களுக்கு மதிப்பு கொடுக்கணும். நீங்கள் சொல்கிறது தப்பு சார் அப்படின்னு முகத்தில் அடித்தது மாதிரி பேசக்கூடாது. ஏழாவது கருத்து என்ன சொல்கிறாங்க, நம்முடைய கருத்து என்னவோ அதை எதிராளியின் வாயிலிருந்து வரவழைக்கணுமா. அப்படி வரவழைக்கிறதுக்கு நாம் முயற்சி பண்ணணும், அதுக்கு தகுந்த மாதிரி நாம் பேசணும். எட்டாவது குறிப்பு என்னென்னா, சில பேர் எப்போ பார்த்தாலும் சவால் விட்டுக்கிட்டே இருப்பாங்க, அனாவசியமாக சவால் விடக்கூடாது. ஒன்பதாவது யோசனை, நம்ம யோசனையை புதிய முறையில் சொல்லி பார்க்கலாம். மற்றவர்கள் சொல்லுகிற யோசனையை ஏற்றுக்கணும். அந்த யோசனை மகா மோசமானதாக இருந்தால் கூட அதை ஏற்றுக்கிற மாதிரி கூட நடிக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை. பத்தாவது குறிப்பு ரொம்ப முக்கியமானது, அதாவது அனாவசியமாக பொய் சொல்லக்கூடாது. அப்படி எப்பொழுதாவது பொய் சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்பட்டால் பெரிய பொய்யாக சொல்லணும், அதை நம்பும்படியாக சொல்லணுமா. இதெல்லாம் அந்த நிபுணர் சொல்கிற கருத்து தான். சில சமயம் தேவைப்பட்டால் பொய்யை கூட உண்மையாக மாற்றிக்கலாமா. அது எப்படி பொய்யை உண்மையாக மாற்றுறது அப்படின்னா, இப்போ எனக்கு கார் ஓட்ட தெரியும்னு நண்பர்கள்கிட்ட ஒரு பொய்யை சொல்லிவிட்டீங்கன்னு வைங்களேன். நண்பர்கள் நிஜமாகவே ஒரு காரை கொடுத்து ஓட்டுன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு டிரைவிங் ஸ்கூலில் சேர்ந்து கார் ஓட்ட கற்றுக்கலாமே. இதுதான் இந்த பொய்யை உண்மையாக மாற்றுறது. இது ஒரு உதாரணம் அவ்வளவுதான். இது மாதிரி பல பொய்களை உண்மையாக்க முடியும். அப்படி பொய்யை உண்மையாக்கி கூட சில பிரச்சனைகளை தீர்த்துற முடியும். பதினோராவது குறிப்பு என்ன சொல்லுதுன்னா, உயர்ந்த நோக்கங்களை மட்டுமே வெளியில் பேசணும். உள் மனசு எவ்வளவு ஒட்டடை பொடிஞ்சு கிடந்தாலும் பரவாயில்ல. பன்னிரெண்டாவது குறிப்பு, நல்ல நண்பர்களை தேடித்தான் பெறணும், அவங்க அவ்வளவு சுலபமாக கிடச்சிட மாட்டாங்க. இவ்வளவும் அனுபவசாலிகள் சொல்லியிருக்கிற குறிப்புகள். இந்த ஆலோசனைகளின்படி நடந்தால் நமக்கு நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க, அதுக்கப்புறம் நமது வாழ்க்கை வெற்றி இருக்கிற திசையை நோக்கி வேகமாக நகர ஆரம்பிக்கும். இந்த காலத்துலேயே நல்ல நண்பர்கள்லாம் எத்தனையோ பேர் உண்டு. ஒருத்தர் ரொம்பவும் கவலையோடு நின்றுகிட்டு இருந்தார், கண்கள் கலங்கி போயிருந்தது, கிட்டத்தட்ட அழுதுகிட்டு இருந்தார். ஏன் சார் இப்படி அழறிங்க, என்னாச்சு உங்களுக்குன்னு கேட்டேன். அவர் மெதுவாக கண்ணை தொடச்சிக்கிட்டு, என்னுடைய நண்பன் ஒருத்தன் ஒரு நாள் கோபத்தில் என்னை பார்த்து உன்னோட ஒரு வருஷத்துக்கு பேச மாட்டேன் போன்னு சொல்லிவிட்டான், சபதம் போட்டுட்டான் அப்படின்னார். அதுக்காகவா இப்படி கவலைப்படுறீங்கன்னு கேட்டேன். அவர் சொன்னார், நான் அதுக்காக கவலைப்படல சார், அந்த ஒரு வருஷக்கேடு என்னோட முடியுது, நான் அதை நினச்சி எழுதுகிட்டு இருக்கிறேன் அப்படின்னா. இப்படிப்பட்ட நண்பர்களும் உண்டு. அதனால் நல்ல நண்பர்களாக பார்த்து நாம் வந்து நமக்கு சேர்த்துக்கிட்டோம்னா
நம்ம வாழ்க்கையில எந்த முயற்சி எடுத்தாலும் அதுல சுலபமா வெற்றி கிடைக்கும். ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒருத்தர் வந்தார். பேசாமல் ஒரு 10 நாள் லீவு போட்டுடலாமா பார்க்குறேன் அப்படின்னார். ஏன்னு கேட்டோம். என்னுடைய மேலதிகாரி ஒரு முசுடு சார், அவர்கிட்ட வேலை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னார். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்கெல்லாம் ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். மேலதிகாரிங்கிறவர் ஒரு பெரிய மகான் இல்லை, அவரும் ஒரு மானிட பிறவி தான். சராசரி மனுஷனுக்குள்ள பலம் பலவீனம் ரெண்டும் அவருக்கும் உண்டு. அதனால் அவரை கொஞ்சம் அனுசரித்து போகிறதுக்கு பழகிறது தான் நல்லது. மேலதிகாரிகளில் பல வகை உண்டு, அதில் முக்கியமாக 3 வகை. அதில் 1 வகை எப்படி தெரியுமா? உங்களை வந்து ஒரு வேலை செய்கிற மெஷினாக மட்டுமே நினைக்கக்கூடிய வகை. இவங்கள்லாம் எப்படின்னா, எங்கேயாவது வெளியூர் போயிருந்தால் கூட அங்கேருந்து ஃபோன் பண்ணுவாங்க, அந்த வேலை என்னாச்சு, இந்த வேலை என்னாச்சு அப்படின்னு. இவங்களுக்கெல்லாம் உங்கள் நலனை பற்றியோ உங்கள் குடும்பத்தை பற்றியோ அக்கறை இருக்காது. நீங்கள் சொல்கிற யோசனை எதுவும் இவங்ககிட்ட எடுபடாது. கொடுத்த வேலையை பாரு, நீ எனக்கு புத்தி சொல்ல வேணாம் அப்படிம்பாங்க. இவங்களை அனுசரித்து போகிறதுக்கு ஒரே வழி, இவங்க எதை சொன்னாலும் சரின்னு சொல்லிவிட்டு வேலையை கவனிக்க வேண்டியது தான். இவங்கக்கிட்ட வேறு எந்த கேள்வியும் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. ஆமாம் சாமி போடுறது கௌரவ குறைச்சல் இல்லை, அது ஒரு அலுவலக சௌகரியம், அவ்வளவுதான். இன்னொரு வகையான மேலதிகாரிகள் எப்படி தெரியுமா? இவங்கள்லாம் ஆஃபீஸ் வேலையை பற்றி அதிகமாக கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. தங்களுடைய சொந்த இமேஜ் பாதிக்கப்படக்கூடாதுங்கிறதுலையே கவனமாக இருப்பாங்க. இவங்கெல்லாம் அடிக்கடி உங்கள் நலனை விசாரிப்பாங்க, அதே மாதிரி நீங்களும் அவரை விசாரிக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. இந்த ரக அதிகாரிகளுக்கெல்லாம் புது வருட வாழ்த்து அனுப்பலாம், பிறந்தநாள் வாழ்த்து அனுப்பலாம். அவருக்கு எங்கேயாவது ஒரு பாராட்டு விழா நடந்தால் முதல் வரிசையில் போய் உட்காந்து உங்கள் முகத்தை காட்டலாம். ஆஃபீஸ் வேலையை மட்டுமே பார்க்குற பணியாளர்கள் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியாது. இன்னொரு வகையான மேலதிகாரிகள் உண்டு. அவங்க எப்படின்னா, ஆஃபீஸ் வேலையை பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க, தனக்கு கீழே வேலை பார்க்குறவங்கள பற்றியும் கவலைப்பட மாட்டாங்க. எக்காரணம் கொண்டும் தன்னுடைய பொசிஷனுக்கு ஆபத்து வந்துடக்கூடாதுன்னே நினைக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களால் வந்து கடுமையான வேலை செய்யவும் முடியாது, தீர்மானிக்கவும் முடியாது. எந்த முடிவையும் எடுக்காமல் அப்படிலாம் அப்படியே அப்படி அப்படியே தள்ளி போட்டுக்கிட்டே போடுவாங்க எல்லாத்தையும். இதனால் என்ன ஆகும்னா, இவருக்கு கீழே வேலை பார்க்குற உங்களுக்கு பொறுப்பு அதிகமாகிடும். இவங்ககிட்ட போய் பிரச்சனையை மட்டும் சொல்லி பிரயோஜனம் இல்லை, அதுக்கான முடிவுகளை நீங்களே சொல்லணும். அப்போ தான் இது மாதிரி அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கலாம், அட்லீஸ்ட் கெட்ட பேர் வாங்காமலாவது காலம் தள்ளலாம். ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க முக்கியமாக சில விஷயங்களை ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஆஃபீஸில் நடக்கிற நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் உடனடியாக மேலதிகாரிகிட்ட தெரிவிக்கிறது நல்லது. 3வது மனிதர் மூலமாக அதை அவர் தெரிஞ்சுக்கிறது அவ்வளவு நல்லதில்லை. எந்த மேலதிகாரியுமே தான் வந்து இந்த சர்பாஸ் செய்யப்படுறத விரும்புறதில்லை. அதனால் அவருக்கு தெரியாமல் மேலிடத்துக்கு மணி எழுதி போடக்கூடாது. அப்படி எழுதி போடுறவங்க சில பேர் இருக்கிறாங்க. நீங்களும் உங்கள் மேலதிகாரியும் தொழில் ரீதியாக ஒரே படிப்பு படித்தவராக இருக்கலாம். அப்படி இருந்ததுன்னா அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். இதை மனசில் வச்சுக்கிட்டு நடந்துக்கணும். உங்களுக்கும் அவருக்கும் அபிப்பிராய பேதமா, அது அவருக்கும் உங்களுக்கும் உள்ள தனிப்பட்ட பிரச்சனை, அதை வந்து விளம்பரப்படுத்திகிட்டு இருக்கக்கூடாது. அது அவருடைய கோபத்தை கிளறும். உங்கள் மேலதிகாரி உங்கள் கூட படித்தவராக இருக்கலாம், அதுக்காக அவரை எல்லாருக்கும் முன்னாடி அடைய கிச்சாமி எப்படிறா இருக்கே அப்படின்லாம் கேட்டுக்கிட்டு இருக்கக்கூடாது. பொதுவாக யாரும் அதை விரும்புறதில்லை. இவ்வளவையும் உங்கள் மனசில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் சாமர்த்தியமாக நடந்துக்கிட்டிங்கன்னா ஆஃபீஸ் வந்து உங்களுக்கு அவஸ்தையாக இருக்காது, ஆனந்தமாக இருக்கும். ஒரு மேலதிகாரி தன்கிட்ட வேலை பார்க்குற ஒருத்தரை பற்றி ரொம்ப பெருமையாக சொன்னாராம். எங்கள் ஆஃபீஸில் எவ்வளவோ பேர் வேலை பார்க்குறாங்க, எல்லாரும் தினமும் வந்து ஏதாவது பிரச்சனைகளை சொல்லிகிட்டு இருப்பாங்க, ஆனால் இவர் ஒருத்தர் மட்டும்தான் இது வரைக்கும் என்கிட்ட வந்து எந்த பிரச்சனையும் சொன்னதே இல்லை, அவர் பாட்டுக்கு வருவார் வேலை பார்ப்பார் போயிடுவார் அப்படின்னாராம். நான் உடனே அவ்வளவு பெருமைக்குரிய அந்த ஊழியரை பார்த்து கேட்டேன், ஏன்ப்பா உன்னுடைய மேலதிகாரிக்கிட்ட நீ எந்த பிரச்சனையும் கொண்டுகிட்டு போகிறதே இல்லையாமே அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவர் சொல்கிறாரு, ஆமாங்க, அது ஏன்னா அவரால் எந்த பிரச்சனையுமே தீர்க்க முடியாதுங்கிறது எனக்கு நல்லா தெரியும், அதனால் அப்படி செய்கிறேன், வேறு ஒன்றும் இல்லை அப்படின்னார் ரொம்ப பொறுமையாக. ஒரு சின்ன பையன் என்னை தேடிட்டு ஓடி வந்தான். ஒரு கதை சொல்லுங்கன்னா, சொந்தமாக எதுவும் தெரியாதே என்ன, உங்களுக்கு சொந்தமாக எதுவும் தெரியாதுன்னு எனக்கும் தெரியும் அப்படின்னா, இந்த பையன் அடிக்கடி என்கிட்ட வந்து கதை கேட்குறவன், அதனால் என்னோடய ரகசியம்லாம் அவனுக்கு அத்துப்பிடி, அதனால தான் அவ்வளவு தெளிவாக அடிச்சு விட்றான். சரி இப்போ என்ன செய்யலாம்னு, பழைய கதை ஏதாவது ஒன்று சொல்லுங்களேன்னா, உனக்கு கிருஷ்ண தேவராயரை தெரியுமான்னு. அவர்கிட்ட நேரில் பழக்கம் இல்லை, ஆனால் அவரை பற்றி புஸ்தகத்தில் படிச்சிருக்கேன்னா, சரி இவங்கிட்ட மேற்கொண்டு பேச்சு கொடுத்தா நம்மளை ஒரு மாதிரி ஆக்கிவிடுவான் அப்படிங்கிறத யூகம் பண்ணிக்கிட்டு அவனை உட்கார வச்சு கடைசி வரைக்கும் குறுக்க பேசக்கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனையும் போட்டுட்டு அந்த கதையை சொன்னேன். ஒரு சமயம் கிருஷ்ண தேவராயர் சமஸ்தானத்துக்கு ஒரு பெரிய வித்வான் வந்து சேர்ந்தாராம்.
என்னோட போட்டி போடுறதுக்கு இந்த ஊரில் யாராவது இருக்கீங்களா அப்படின்னு சவால் விட்டாராம். அந்த ஊரில் இருந்த பெரிய பெரிய வித்வான்லாம் இது ஏதனா வம்பா போச்சுன்னு நினைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. யாரும் அந்த ஆளோட போட்டி போடுறதுக்கு தயாராக இல்லை, எல்லாரும் நடுங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஒருத்தன் மட்டும் தைரியமாக முன்னுக்கு வந்தான். அது யாருன்னா தெனாலிராமன். அந்த சமஸ்தானத்தில் விகட கவி அவன். என்ன அனுப்புங்க போட்டிக்கு, நான் ஜெயிச்சு காட்டுறேன்னா. உனக்கு அவ்வளவு தைரியம் இருக்குதா அப்படின்னு கேட்டாங்க. தைரியம் மட்டும்தான் என்கிட்ட இருக்குது, ஆனால் தைரியம் இருந்தால் அதிர்ஷ்டம் தேடிட்டு வருங்கிறது எனக்கு தெரியும் அப்படின்னா. அடுத்த நாள் போட்டி ஆரம்பமாச்சு. அந்த பெரிய வித்வான் வந்து நின்னார். தென்னாரிராமன் எதிரில் வந்து நின்னான். அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினார். தென்னாலிராமன் பதிலுக்கு ரெண்டு விரலை காட்டினான். வித்வான் மூணு விரலை காட்டினார். இவன் உடனே நாலு விரலை காட்டினான். உடனே அஞ்சு விரலை காட்டினார் அவர். தென்னாலிராமன் உடனே தன்னுடைய கை முஷ்டியை காட்டினான், கையை மூடி காட்டினான். அவ்வளோதான், அந்த பெரிய வித்வான் கிருஷ்ண தேவராயர் காலில் விழுந்தார். நான் தோத்துட்டேன், என் தோல்வியை ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டார். கிருஷ்ண தேவராயர் அவரை தனியாக அழைச்சிட்டு போய் என்ன நடந்ததுன்னு விசாரித்தார். அந்த வித்வான் விளக்கம் கொடுத்தார். ஆண்டவன் ஒருவன் தான் உண்டுங்கிறத விளக்கிறதுக்காக நான் ஒரு விரலை காட்டினேன். அப்படி இல்லை, சக்தியை சேர்த்தா சக்தி சிவன் ரெண்டு பேர் உண்டுன்னு உங்கள் வித்வான் ரெண்டு விரலை காட்டினார். மூர்த்திகள் மூன்று பேருங்கிறதுக்காக நான் மூணு விரலை காட்டினேன். வேதங்கள் நான்குன்னு சொல்லி அவர் நாலு விரலை காட்டினார். பஞ்சபூதங்கள் ஐந்துன்னு நான் அஞ்சு விரலை காட்டினேன். அதையெல்லாம் அடக்கி ஆளணும்னு சொல்லி அவர் கையை மூடி உறுதியாக காட்டினார். அடடா, உங்கள் வித்வானுக்கு எப்பேற்பட்ட அறிவு, அவர் தான் ஜெயித்தார், நான் தோத்துட்டேன் அப்படின்னார் அவர். அப்படி சொல்லிவிட்டு அவர் போயிட்டார். அதுக்கப்புறம் தெனாலிராமனை கூப்பிட்டு என்னப்பா நடந்தது அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு தெனாலிராமன் விளக்கம் கொடுத்துருக்குறான். அவன் முதல்ல என்னை கொன்னுடுவேன்னு அந்த வித்வான் ஒரு விரலை காட்டினான். உடனே ஒரு ரெண்டு கண்ணையும் தோண்டி விடுவேங்கிறதுக்காக நான் ரெண்டு விரலை காட்டினேன். உனக்கு நாமம் போட்டுருவேன்னு சொல்லி மூணு விரலை காட்டினான். அதை அழிச்சிருவேன்னு நாலு விரலை காட்டினேன். உன்னை அரைஞ்சிருவேன்னு அவன் அஞ்சு விரலை காட்டினான். நான் உங்களை குத்தி விடுவேன்னு சொல்லி கையை மூடி காட்டினேன் அப்படின்னா. இப்போ பாருங்கள், ஜெயிச்சது யார்? தைரியம் மட்டும் இருந்துட்டா அதிர்ஷ்டம் தானாக தேடி வருங்கிறது எவ்வளவு உண்மையாக போச்சு. அதனால் நாம் எப்பவும் தைரியமாக இருக்கணும்னு சொல்லிவிட்டு என் எதிரில் கதை கேட்டுட்டு உட்காந்துருந்த சின்ன பையனை பார்த்தேன். அவன் என்னை நிமிந்து பார்த்தான். அவன் தன்னோட கை கால் ரெண்டையும் ஒரு மாதிரியாக என் முன்னால் தூக்கி இருபது விரலை காட்டினான். எனக்கு ஒன்றும் புரியல, இதுக்கு என்னப்பா அர்த்தம்னு கேட்டேன். இதே கதையை இதுக்கு முன்னாடி என்கிட்ட 20 தடவை நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னு அர்த்தம் அப்படின்னா. நம்மளில் சில பேர் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. நாம் கூட சொல்கிறது உண்டு, அந்த ஆளுகிட்ட வர்றதுக்கு யமன் கூட பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்டு. தைரியசாலிகளை நெருங்கிறதுக்கு யமன் பயப்படுவான் அப்படின்னு சொல்கிறது உண்மை தான், அது பொய் இல்லை. மன வலிமை இருக்கு பாருங்க, அது மனுஷனை காப்பாற்றும். இது வந்து மருத்துவ ரீதியான உண்மை. உடல் கோளாறுகள் மன ஆரோக்கியத்தை பாதிக்கும். மன எழுச்சி, மன போராட்டம் இதெல்லாம் வந்து உடல் இயக்கத்தில் மாறுதலை உண்டாக்குது. சில வகையான நோய்களுக்கும் மனசுக்கும் இருக்கிற சம்பந்தம் என்னங்கிறத பற்றியெல்லாம் இப்போ ஆராய்ச்சி பண்ணுறாங்க. ஆஸ்மா, மூட்டு வலி, பெருங்குடல் அழற்சி, உயர் இரத்த அழுத்தம், சோரியாசிஸுங்கிற தோல் வியாதி, வயிற்று புண்ணு, இந்த தைராய்டு நச்சுத்தன்மை, இது மாதிரி நோய்களை உண்டாக்குறதுல மனசோட பங்கு என்னங்கிறத பற்றியெல்லாம் ஆய்வு பண்ணி பார்த்துருக்குறாங்க. எதுக்கெடுத்தாலும் சோர்ந்து போகிறது, தோண்டு போகிறது, இப்படிப்பட்ட மனவாகு, அதோட யாரும் நமக்கு உதவ முடியாது அப்படிங்கிற மனோபாவம், கைவிடப்பட்ட மனநிலைமை, இதெல்லாம் வந்து நோயோட தீவிரத்தை ரொம்ப அதிகரிக்க செய்யுதான். இவங்கள்லாம் அந்த கைகால் வலிக்குது, உடம்பு அசதியாக இருக்குது, தூக்கம் வரல, முதுகு வலிக்குது, உடம்பில் வந்து உணர்ச்சி குறையுது, கை கால் விரல்லாம் மறத்து போகுது, இப்படி ஏதாவது சொல்லிக்கிட்டு டாக்டர்களை தேடி வந்துக்கிட்டு இருப்பாங்க. நெஞ்சு வலி வந்து யாருக்கு வருது தெரியுமா? பதற்றம், போட்டி மனப்பான்மை, அளவுக்கு அதிகமான வேகம், துடிப்பு, பேராசை, இதுலேயும் கட்டுப்பாடு, நேரம் தவறாமை, அப்புறம் இதெல்லாம் வந்து உள்ள மனவாகு உள்ளவங்க இருக்கிறாங்கள்ல, அவங்க பெரும்பாலும் நெஞ்சு வலிக்கு ஆளாயிடுறாங்களாம். ஃப்ரீட்மேன் அப்படிங்கிறவர் நிறைய ஆராய்ச்சியெல்லாம் பண்ணி பார்த்துட்டு இதை உறுதிப்படுத்தியிருக்கிறார். அவர் பண்ணின ஆராய்ச்சியில் என்னெல்லாம் தெரிய வந்தது தெரியுமா? பொறுப்பு அதிகம் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக இரத்த அழுத்தம் வரும், அதிகமாக இருக்குமா. அதே மாதிரி கண்டிப்பாக இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கும் இரத்த அழுத்தம் அதிகரிக்குமா. இரத்த அழுத்தம் தனக்கு அதிகமாக இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டவங்க தலைவலி, மயக்கம்,
இந்த தலை சுத்தல், அசதி இது மாதிரியான உணர்வுகளை வந்து அவங்களுக்கு வந்துடும், அந்த மாதிரி உணர்வு. ஆனால் உண்மை என்ன தெரியுமா, இதெல்லாம் வந்து இரத்த அழுத்தத்தினால் இல்லை, இரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்தால் கூட இவங்க எப்படி நினைக்கிறாங்களாம், இதுக்கு காரணம் மனசு தான் அப்படிங்கிறார் அவர். சில பேர் எப்படி தெரியுமா, ஒருத்தர் வந்து மாரடைப்பால் இறந்து போனார் அப்படின்னு கேள்விப்பட்டால் போதும், இறந்து போகிறதுக்கு காரணம் இதயம்தான் அப்படிங்கிற பீதியால், இதய தளர்ச்சி அப்படிங்கிற மனநோயால் பாதிக்கப்படுறார். இவங்கெல்லாம் அடிக்கடி தங்களுடைய இதய பகுதியை தொட்டு பார்த்துக்குவாங்க, நாடியை பிடிச்சி பார்த்துக்குவாங்க, அடிக்கடி மூச்சை உள்ளுக்கு இழுத்து வெளியில் விட்டு வலி வருதா அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, வேறு எங்கேயாவது வலித்தா கூட நெஞ்சை வலிக்குதா அப்படின்னு பார்ப்பாங்க, நெஞ்சு வலிக்குதுன்னு கூட சில பேர் சொல்ல ஆரம்பிச்சுருவாங்க. ஆஸ்மாவுக்கும் மனசுக்கும் சம்பந்தம் உண்டு, தீர்வு காண முடியாத மன போராட்டங்கள் எல்லாத்துக்கும், அடுத்தவங்களையே சார்ந்திருக்கிற மனநிலை, இதெல்லாம் ஆஸ்மாவினுடைய தீவிரத்தை வந்து அதிகப்படுத்திடும். பயம், இது எப்படின்னா என்ன நடக்குமோங்கிற பதற்ற நிலை, அப்புறம் இந்த பயம், இதெல்லாம் வந்து சுவாசித்தலை வந்து அதிகரிக்க செய்யுது இல்லையா. இதனால் இரத்தத்தின் காரத்தன்மை அதிகமாகி நோயின் தீவிரமும் அதிகமாகுது. மன போராட்டம், மனக்கவலை, மன இறுக்கம் இதெல்லாம் வந்து தோல்வியாதியை தூண்டி விடுதான். இது மாதிரி இன்னும் எவ்வளவோ இருக்குது. அதனால் இன்றைக்கி நமக்கு தேவை என்னென்னா மன வலிமை, மலர்ந்த முகம், இது ரெண்டும் இருந்துட்டுதுன்னா பலவிதமான நோய்கள் நம்மக்கிட்ட நெருங்கி வராது. டாக்டர், என்ன நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன் அப்படின்னார் ஒருத்தர். அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னா, டாக்டர் வந்து அவரை நெருங்காமல் இருக்கிறதுக்கு அவர் ஒரு காரியம் பண்ணுறாராம் நண்பர்கிட்ட சொன்னார். நண்பர் கேட்டார், அது என்ன காரியம் பண்ணுற அப்படின்னு கேட்டார். தினம் ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். ஏன்னா ஆங்கிலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்கள்ல, அன் ஆப்பிள் எ டே கீப்ஸ் டாக்டர் எவே அப்படிம்பாங்க. ஒரு ஆப்பிள் பழம் சாப்பிட்டா டாக்டர் விலகியே இருப்பார், டாக்டர்கிட்ட போக வேண்டிய அவசியம் இருக்காது அப்படிங்கிறதுக்காக அந்த பழமொழி சொல்கிறது. என்ன, நான் யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். டாக்டர் நெருங்காமல் இருக்கிறதுக்கு ஆப்பிள் பழம் சாப்பிட்றேன்னார் அவர். என்ன, யாருமே நெருங்காமல் இருக்கிறதுக்கு நான் ஒரு காரியம் பண்ணுறேன்னார் இன்னொருத்தர். அது என்னன்னு கேட்டோம். தினம் ஒரு பூண்டு சாப்பிட்றேன்னார். ஏ கார்லிக் எ டே கீப்ஸ் எவ்ரிபடி அவே அப்படின்னு அதுக்கு ஒரு புது விளக்கமும் கொடுத்தார். இணைபிரியாத ரெண்டு நண்பர்கள் இருந்தாங்களாம். ரெண்டு பேரும் விடாமல் சிகரெட் குடிக்கிறவங்க. அதில் ஒருத்தன் செத்து போட்டான், இன்னொருத்தன் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு சிகரெட்டாக குடிக்க ஆரம்பித்தானா. ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டிருக்காங்க. நான் ஒரு சிகரெட்டு தான் குடிக்கிறேன், செத்து போன என்னுடைய ஃப்ரெண்டு இருக்கானே, செத்து போனவன், அவனுக்காக இன்னொரு சிகரெட்டு குடிக்கிறேன் அப்படின்னு நானா. இது ரொம்ப ஆபத்து, விட்டுடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரின்னு ஒத்துக்கிட்டான். ஆனால் அதுக்கப்புறமும் ஒரு சிகரெட் வீதமாக குடிச்சிக்கிட்டே இருந்தான். சிகரெட்டு பழக்கத்தை நீ இன்னும் விடலையான்னு கேட்டாங்களாம். அந்த பழக்கத்தை நான் எப்போ விட்டுட்டேன், இப்போ நான் குடிக்கிறது என் ஃப்ரெண்டுக்காக அப்படின்னு நானா. இவங்கள்லாம் எப்படி திருந்துறது. ஒரு மனிதன் கோபப்படும் பொழுது அவனை நல்லா கவனித்து பாருங்கள். ஏதாவது ஒரு மிருகத்தின் சாயல் அவன் முகத்தில் தெரியும். முகம் அழகாக இருக்கிறது எப்போ, அவன் புன்னகையோடு இருக்கிறப்ப தான். கோபமாக இருக்கிறப்ப முகம் அழகாக இருக்காது. சார் கோபத்தில் இருக்கார், இந்த கோபம் குறையறதுக்குள்ளே ஒரு ஃபோட்டோ எடுத்துருங்கோ அழகாக இருக்கும் அப்படின்னு யாரும் சொல்கிறது இல்லை. ஃபோட்டோ எடுக்கிறவர் கூட எடுக்கிறதுக்கு முன்னாடி முகத்தை கொஞ்சம் சிரித்த மாதிரி வச்சுங்க சார் அப்படின்னு தான் சொல்லுவார். முகத்தை கொஞ்சம் கடுகடுப்பாக வச்சுங்க சார், அப்போ தான் நல்லா அமையும் அப்படின்னு சொல்லுவார். ஒரு உண்மை என்ன தெரியுமா, கோபம் வந்து மனசையும் கெடுக்கும், உடம்பையும் கெடுக்கும். கோபப்படுகிறவர்களின் ஆயுள் காலம் குறைகிறது அப்படிங்கிறது விஞ்ஞான உண்மை. சிரிக்கிறவங்க ஆயுள் காலம் அதிகரிக்கிறது அப்படிங்கிறதும் விஞ்ஞான உண்மை. கோபப்படுறவங்களை யாரும் விரும்புறதில்லை. கோபப்படுற அப்பா அம்மா கிட்ட பிள்ளைங்க நெருங்காது. கோபப்படுற அதிகாரிகள்கிட்ட ஊழியர்கள் நெருங்க மாட்டாங்க. கோபப்படுற வாத்தியார்கிட்ட பிள்ளைங்க நெருங்கறதில்ல. அவன் எப்போ பார்த்தாலும் வள்ளு வள்ளுன்னு விழுவான், அதனால் எப்போ அவன் பக்கத்துலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு ஒருத்தன் சொன்னால், அவனை வந்து இவன் வேடிக்கை பார்க்க ஆரம்பிச்சுட்டான் அப்படின்னு அர்த்தம். சரி, இந்த கோபம் வந்து எதனால் வருது, இயலாமையினால தான் வருதான். இப்போ நீங்கள் நினைக்கிறத நிறைவேற்றக்கூடிய சாமர்த்தியம் உங்ககிட்ட இல்லைங்கிறப்போ அது கோபமாக வெளிப்படுது, அவ்வளவுதான். திறமை உள்ளவன் வந்து கோபப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஒரு உண்மையான கவிஞன்கிட்ட போய் ஒரு கவிதை எழுதி கொடுங்க அப்படின்னு சொன்னால் அவன் உடனே எரிச்சல் அடையக்கூடாது. எரிச்சல் வந்தால் அது அவனுடைய இயலாமையை காட்டுது. இப்போ சிற்பி வந்து சிலை செதுக்கிறதுக்கு கோபப்படக்கூடாது. ஒரு அதிகாரி சொன்னார்,
நீங்கள் சொல்கிறதெல்லாம் சார் தான் சார். இருந்தாலும் கோவப்படலைன்னா வேலை நடக்காது சார். அதனால தான் தினமும் ஆஃபீஸில் வந்து கத்திட்டு கிடக்கிறேன் அப்படின்னார். ஆனால் உண்மை என்ன தெரியுமா, கத்துறதுனால கத்துறது தான் நடக்குமே தவிர காரியம் நடக்காது. வேலை நடக்கிறது மாதிரி ஒரு பாவனை நடக்கும், அவ்வளவுதான். தவறு செய்கிறவர்களுக்கு தண்டனை வந்து கத்துறது மட்டும் இல்லை, திட்டு வாங்குகிற யாரும் தான் செஞ்சது தவறு தான் அப்படின்னு ஒத்துக்கிறது இல்லை, அதை வந்து அவங்க உணர்றதும் இல்லை. அப்படி இருக்கிறப்போ திட்டுறதுனால என்ன பிரயோஜனம்? திட்டுறதுன் நோக்கம் என்ன? திட்டு வாங்குறவங்க திருந்தணுங்கிறது தானே. நோக்கம் நிறைவேறாதுன்னா எதுக்காக கத்தணும்? திட்டுறது மூலமாகவே ஒருத்தனை திருத்த முடியும்னா திருடுறவனையெல்லாம் கூப்பிட்டு கொஞ்சம் நேரம் திட்டி போயிட்டு வாப்பா இனிமே நீ திருந்திவிட்ட அப்படின்னு சொல்லி வச்சுடலாமே. இதில் நாம் முக்கியமாக புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா, கோபம்ங்கிறது நாம் அடுத்தவங்களுக்கு கொடுக்குற தண்டனை இல்லை, அது நமக்கு நாமே கொடுத்துக்கிற ஒரு தண்டனை. அடுத்தவங்களை திருத்துறதாக நினச்சிக்கிட்டு நம்ம நாமே கெடுத்துக்கிற ஒரு முயற்சி. நம்ம மனசு கெட்டு போகுது, நம்ம உடம்பு கெட்டு போகுது, அதுதான் கண்ட பலன். நம்ம ஆள் ஒருத்தன் சொன்னான், நான் வந்து கோபம் வந்துட்டதுன்னா அதை வந்து மனிதர்கள் மேலே காட்ட மாட்டேன் சார், அவங்கள வந்து திருத்த முடியாதுன்னு எனக்கு தெரியும் அப்படின்னா. வேறு என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டேன். பாத்திரங்கள் பேரில் காட்டுவேன், வீட்டில் இருக்கிற பாத்திரங்களெல்லாம் எடுத்து வெளியில் வீசி எறிவேன் அப்படின்னா. அதனால் கோபம் குறைஞ்சுதா அப்படின்னு கேட்டாங்க. எனக்கு குறைஞ்சிது, ஆனால் எதிர்த்த வீட்டுக்காரனுக்கு அதிகமாயிட்டதுன்னு நான். அது எப்படிறான்னு கேட்டிருக்காங்க. நான் எனக்கு கோபம் வந்த உடனே நேராக அவங்க வீட்டுக்குள்ளே போய் அங்கே இருக்கிற பாத்திரங்களை தான் எடுத்து வெளியில் வீசி எறிகிறேன் அப்படின்னு. ஒரு பெரிய அரசன் இந்த உலகம் பூராவையும் ஆண்டுகிட்டு இருந்தான். ரொம்ப காலம் அப்படி அரசாட்சி பண்ணிக்கிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கும் சில எதிரிகள் முளைச்சாங்க. அவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து இவனை தோற்கடிச்சுட்டாங்க. தோற்று போனது இவனுக்கு பயம் வந்துட்டுது, எங்கே எதிரிகள் நம்ம கொண்டுடுவாங்களோ அப்படின்னு. வெளியில் வந்தால் தனக்கு ஆபத்துன்னு பயந்துக்கிட்டு யாருக்கும் தெரியாமல் ஒரு குகைக்குள்ளே போய் பதுங்கி கிடக்கிறான். நிலைமையை பாருங்கள். முதல் நாள் வந்து அரண்மனையில் அதிகாரம் பண்ணிக்கிட்டு இருந்தவன் மறுநாள் வந்து குகையில் பயந்து போய் பதுங்கி கிடக்கிறான். ராத்திரி நேரம் வந்தது, பசி வயத்தை கிள்ளுது, பிச்சை எடுத்து சாப்பிட வேண்டிய நிலைமை. பிச்சை எடுக்கிறதுக்கு பாத்திரம் வேணுமே, என்ன பண்ணுறது அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் பார்க்குறான். ஒரு மூலையில் யாரோ விட்டுட்டு போனால் ஒரு ஓடு கிடக்குது, அதை எடுத்துக்கிட்டு புறப்பட்டான். இருட்டில் வழி புரியல, ஏதோ ஒரு யூகத்தில் காலை மெதுவாக எடுத்து வச்சு நடந்து போய்கிட்டுருக்கிறான். வழியில் ஒரு கருப்பு நாய் படுத்து கிடந்தது. இருட்டில் அவன் இது கண்ணுக்கு சரியாக தெரியல அவனுக்கு, தவறி போய் காலை வச்சுட்டான் அது மேலே. நாய் சும்மா இருக்குமா, வள்ளுன்னு விழுந்து கடிச்சு விட்டுது. காலை பார்க்குறான், காலத்தையும் நினச்சி பார்க்குறான். அரண்மனையில் வந்து வீரக்கழல் அணிந்த காலை உடைய மன்னா அப்படின்னு புகழ்வாங்களே புலவர்கள்லாம், ஆனால் அது இன்றைக்கி நாய் கடித்த காலாயிட்டுதே அப்படின்னு நினைக்கிறான். அது மட்டும் இல்லை, முன்னாடியெல்லாம் பொற்கிண்ணங்களில் தான் அவன் சாப்பிடுவான், ஆனால் இப்போது உடஞ்சி போன ஓட்டு, அது ஓட்டை வந்து கையில் வச்சுக்கிட்டு நிற்கிறான். அதில் ஏதாவது யாராவது சாப்பாடு போடுவாங்களான்னு. முன்னாடியெல்லாம் நிறைய பேர் அரண்மனைக்கு வருவாங்க, அரசருக்கு காணிக்கைன்னு சொல்லி இவன் காலடியில் கொண்டாந்து கொட்டுவாங்க. அப்போல்லாம் இவன் அந்த ஜனங்களுடைய முகத்தை திரும்பி கூட பார்க்கறதில்ல, ரொம்ப கர்வமாக உட்காந்துருப்பான். அதே ஆள் இன்றைக்கி எல்லார் கண்ணிலையும் படுறது மாதிரி பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்போலாம் காணிக்கைகளை வந்து தன்னுடைய கையால் வாங்கிறது தனக்கு கௌரவ குறைச்சல்னு நினச்சி தன்னுடைய வேலைக்காரங்களை விட்டு தான் அதை வாங்க சொல்லுவான். இப்போ பார்த்தீங்கன்னா அவனே தன் கையாலேயே பிச்சை வாங்குறான். நினச்சி பாருங்கள், அந்த மனுஷன் முத நாள் அரசன், மறுநாள் பிச்சைக்காரன், எவ்வளோ வித்தியாசம்! செல்வம் தான் இப்படி ஒரு வித்தியாசம் ஏற்படுறதுக்கு காரணம். அப்படிப்பட்ட செல்வம் வாழ்க்கையை நடத்துறதுக்கு நமக்கு தேவை தான், ஆனால் அதையே நாம் அடைய வேண்டிய பயனாக நினைக்கிறோம் பாருங்க, அதுதான் வேடிக்கை. இதை வந்து நம்மாழ்வார் அழகாக ஒரு பாசுரத்தில் சொல்கிறார். ஒரு நாயகமாய் ஓட உலகுடன் ஆண்டவர், கருணாய் கவர்ந்த காலர், சிதைகிய பாணையர், பெருநாடு காண இம்மையிலே பிச்சைதாம் கொள்வர், திருநாரணன் தாள் காலம் பெற சிந்தித்து உய்மினோ அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு பெரிய பணக்காரர் ஒரு துறவிகிட்ட போய், சாமி என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, இருந்தாலும் நிம்மதி இல்லை, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல, என்ன காரணம்னு கேட்டாராம். உடனே அந்த துறவி இதுக்கு நேரடியாக பதில் சொல்லாமல் பக்கத்தில் நின்றுக்கிட்டு இருந்த ஒரு குழந்தையை கூப்பிட்டார். அது ஓடியாந்தது. ஒரு ஆப்பிள் பழத்தை எடுத்து அது கையில் கொடுத்தார். அதை வாங்கிக்கிட்டு குழந்தை சிரிச்சுது. இன்னொரு பழத்தை எடுத்து கொடுத்தார். அதை இன்னொரு கையில் வாங்கிட்டு சிரிச்சுது. மூணாவது ஆப்பிள் எடுத்து கொடுத்தார். ரெண்டு பழத்தையும் நெஞ்சில் அணைச்சிக்கிட்டு மூணாவது பழத்தையும் வாங்கிறதுக்கு முயற்சி பண்ணிச்சு. ஆனால் அது உடனே நழுவி கீழே விழுந்து உருண்டு ஓடிச்சு. ஏற்கனவே இருந்ததும் விழுந்துட்டுது.
இப்போ அந்த குழந்தை அழ ஆரம்பிச்சுட்டுது. இப்போ அந்த துறவி பணக்காரர்கிட்ட சொன்னாராம், குழந்தைய கவனிச்சியா, ரெண்டு ஆப்பிள் போதும்னு அது நினச்சிருந்தா இப்போ அது அழ வேண்டிய அவசியம் வந்திருக்குமா அப்படின்னாராம். எதுவுமே அளவுக்கு மிஞ்சினா துன்பந்தான். இந்த காலத்தில் இதெல்லாம் யார் காதில் வாங்குறாங்க? ஒருத்தனை நல்ல வழிக்கு கொண்டு வரணும்னு நினச்சி அவனை கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த கதையை சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. சொல்லிவிட்டு அந்த குழந்தை செஞ்சது தப்பு தானே அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஆமாம், தப்பு தான், நானாக இருந்தால் அப்படி செஞ்சுருக்க மாட்டேன் நானா. இவன் ரெண்டு பழமே போதும்னு சொல்லியிருப்பியா அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்படி இல்லைங்க, அவர் கொடுக்க கொடுக்க ஒவ்வொரு பழமாக வாங்கி பின்னாடி வச்சுட்டு மறுபடியும் கையை நீட்டுவேன் அப்படிங்கிறானா. இவெல்லாம் எந்த காலத்தில் திருந்துறது? இந்த காலத்தில் எல்லாமே நாற்காலிக்கு ஆசைப்படாதவர்கள் அப்படின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நிறைய பேர் நாற்காலிக்கு ஆசைப்படுறவங்கள நாம் பார்க்குறோம். உட்காடுறதுக்கு ஒரு நாற்காலி கிடச்சுடாதா, அதோட ஒரு கால் உடஞ்சி முக்காலியாக இருந்தாலும் பரவாயில்ல, ஒரு மாதிரியாக அனுசரித்து உட்காந்துக்கலாம் அப்படின்னு அலையிறவங்க எத்தனை பேர்? இந்த காலத்தில் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அந்த காலத்துலேயும் இதே மாதிரி ஆசைகள் சபலங்கள் இருந்திருக்கும் போல இருக்கு. பரமசிவன் வந்து வசிஷ்டருக்கு ஒரு விசேஷமான ஆசனத்தை கொடுத்துருந்தாராம். சரி, அப்படி என்ன அதில் விசேஷம்னா, வசிஷ்டர் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு போகணும்னு நினச்சி புறப்படுறாருன்னு வச்சுக்கோங்க, அவருக்கு முன்னாடியே இந்த ஆசனம் புறப்பட்டுரும், போய் ஒரு வசதியான இடமா பார்த்து இருந்துக்கும். வசிஷ்டர் போவார், அங்கே போனதும் எங்கே உட்காரலாம்ங்கிற இட பிரச்சனையெல்லாம் அவருக்கு ஏற்படுறதில்லை. அதுதான் இவருடைய இருக்கை வந்து அங்கே முன்னாடியே போய் காத்துக்கிட்டு இருக்குதே, நேராக போவார், அதில் உட்காந்துக்குவார். மற்ற முனிவர்கள்லாம் இதை பார்த்தாங்க, அவங்களுக்கு பொறாமையாக இருந்து தான் எல்லோரும் ஒரு இடத்துல கூடி இதை பற்றி பேசியிருக்கிறாங்க. என்ன இது, நாமளும் அவரை மாதிரி தானே இருக்கிறோம், இருந்தாலும் நமக்கும் அது மாதிரி ஒரு ஆசனம் கிடைக்கலையே அப்படின்னு யோசனை பண்ணியிருக்காங்க. சரி, நேராக பரமசிவன்கிட்டே போவோம், இதை பற்றி கேட்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு போனாங்களாம். பரமசிவனை பார்த்துருக்குறாங்க. ஐயா, நாங்களும் முனிவர்கள் தானே, வசிஷ்டர் பண்ணுறது மாதிரி நாங்களும் உங்களை குறித்து கடும் தவம் பண்ணிக்கிட்டு தானே இருக்கிறோம், அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு மட்டும் ஏன் இந்த விசேஷ சலுகை அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கு பரமசிவன் சொன்னாராம், முனிவர்களே, உங்கள் கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன், ஆனால் அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு காரியம் பண்ணணும்னாராம். என்ன செய்யணும் சொல்லுங்கன்னு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக போய் உங்களை விட உயர்ந்த ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை ஒரு மண்டலத்துக்குள்ளே என்கிட்ட அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்னாராம். சரின்னு எல்லாரும் புறப்பட்டுருக்காங்க. அவங்க போனதுக்கப்புறம் நந்தி தேவனை அழைச்சி வசிஷ்டரை கூப்பிட்டுக்கிட்டு வர சொன்னாராம். அவர் வந்தார், வணங்கினார். வசிஷ்டரே, இன்னையிலேருந்து ஒரு மண்டலத்துக்குள்ளே உங்களை விட தாழ்ந்தவர் ஒருத்தரை தேடி கண்டுபிடிச்சி அவருக்கு அதிதி பூஜை பண்ணி அவரை என்கிட்ட கூப்பிட்டுட்டு வாங்கான்னு விட்டார். சரின்னு இவரும் புறப்பட்டு போயிட்டார். கொஞ்ச நாள் ஆச்சு, முனிவர்கள்லாம் திரும்பி வந்தாங்க. பரமசிவன் முன்னாடி வந்து நின்னாங்க. ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்துட்டோம், எங்களை விட உயர்ந்தவர்கள் யாருமே கிடைக்கல அப்படின்னாங்களாம். வசிஷ்டரும் வந்து சேர்ந்தார். ஐயா, எவ்வளவோ தேடி பார்த்தேன், என்னை விட தாழ்ந்தவர் யாருமே கிடைக்கல அப்படின்னாராம். அவரே தொடர்ந்து சொன்னார், என்னுடைய மனைவி எனக்கு அடங்கினவ தானே, அவளுக்காவது அதிதி பூஜை பண்ணி அழைச்சிட்டு வந்துடலாமான்னு யோசித்து பார்த்தேன், என்னோடய மனசு அதுக்கும் இடம் கொடுக்கல, ஏன்னா அவளோட பதி விரதத்துக்கு முன்னாடி நாம் எம்மாத்திரம் அப்படின்னு யோசித்து பார்த்தேன், அதனால் அந்த எண்ணத்தையும் கைவிட்டுட்டேன் அப்படின்னு ரொம்ப வருத்தத்தோடு சொன்னாராம். இதை கேட்ட உடனே மற்ற முனிவர்களுக்கு வெக்கமாக போச்சு. இந்த உலகத்தில் நம்மளை விட மேலானவங்க யாருமே இல்லைன்னு நாம் நினைச்சோம், வசிஷ்டரோ தன்னை விட தாழ்வானவங்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறார். பரமசிவன் ஏன் அந்த ஆசனத்தை அவருக்கு மட்டும் கொடுத்தார் அப்படிங்கிற கேள்விக்கான பதில் அவங்களுக்கு கிடைச்சிட்டு தான். இந்த காலத்தில் நாம் எப்படி நினைக்கிறோம்னா, எல்லாரும் நம்மளை விட மட்டமானவங்கன்னு நினைக்கிறோம், அதனால் நாம் மட்டும் நாற்காலியில் உட்காந்தா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். ஏமாந்து போனவங்க சந்தர்ப்பம் பார்த்து காலை வாரி விட்டுடுறாங்க, கீழே விழுந்து காலை உடச்சிக்கிறோம். அதுதான் இன்றைக்கி நடக்கிறது. ஒரு அம்மா தன்னோட வீட்டுக்காரரை ஒரு மனோதத்துவ டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போனாங்களாம். என்ன ப்ராப்ளம்னு கேட்டிருக்காரு டாக்டர். எங்கள் வீட்டுக்காரர் அடிக்கடி நாற்காலியில் உட்காந்து காலை உடச்சிக்கிறார் அப்படின்னாங்களாம். அப்படின்னா அந்த நாற்காலியில் தான் ஏதோ கோளாறு அப்படின்னாராம் டாக்டர். அப்படி இருக்க முடியாது டாக்டர் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. அது எப்படி அவ்வளோ உறுதியாக சொல்கிறீங்கன்னு கேட்டிருக்கார் அந்த டாக்டர். எங்கள் வீட்டில் நாற்காலியே கிடையாது டாக்டர், இவர் இருக்கிறதா நினச்சிக்கிட்டு உட்காடுறார், அதுதான் ப்ராப்ளம் அப்படின்னாங்களாம் அந்த அம்மா. ஒரு ராஜா இருந்தார், நாடு பூராவும் நிறைய மரங்களை நட்டு வளர்க்கணுங்கிறது அவரோட ஆசை. தானே அதுக்கு முன்மாதிரியாக இருக்கணும்னு நினச்சார்.
அரண்மனையை சுற்றி மரங்களை நட்டு வளர்த்தார். இதை பார்த்துட்டு ஜனங்களும் அவங்கவுங்க வீட்டை சுற்றி மரக்கன்றுகளை நட்டு வளர்த்தாங்க. கொஞ்ச காலத்தில் ஊர் பூரா பசுமையாக மாறிச்சு, எல்லாருக்கும் சந்தோஷமாக இருந்தது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்போ நான் சொல்ல போகிற கதை வேறு. அதாவது அந்த ராஜா ஒரு நாள் தன்னுடைய அரண்மனையை சுற்றி இருக்கிற விதவிதமான மரங்களை எல்லாம் போய் பார்த்தார். எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு ஒவ்வொரு மரத்துக்கிட்டையும் விசாரித்தாராம். எந்த மரமும் சந்தோஷமாக இருக்கிறதா தெரியல. அது அதுக்கும் மனசில் ஒரு குறை. முதல்ல ஆலமரத்துக்கிட்ட போனார். அது சொல்லிச்சு, மண்ணா நான் நல்லா பெருசாக வளர்ந்துருக்கிறேன், அடர்த்தியாக இருக்கிறேன், கிளையெல்லாம் நாலு பக்கமும் நல்லா படர்ந்து தான் இருக்குது, இருந்தாலும் எந்த பிரயோஜனமும் இருக்கிறதா தெரியல எனக்கு. என்னுடைய பழம்லாம் ரொம்ப சின்னதாக இருக்குது, என் கண்ணுக்கு சரியாக புலப்பட மாட்டேங்குது. நான் இருக்கிற சைஸுக்கு என்னுடைய கிளையில் இருக்கிற பழம்லாம் எவ்வளோ பெருசாக இருக்கணும், அது இத்தினூண்டு இருக்கிறது எனக்கு பெரிய அவமானமாக இருக்குது. இப்படி இங்கே நின்றுக்கிட்டு இருக்கிறதே ரொம்ப கூச்சமாக இருக்குது. ஒரு நல்ல புயல் வந்ததுன்னா பேசாமல் சாஞ்சு விடலாமான்னு பார்க்குறேன் அப்படின்னு புலம்புது ஆலமரம். சரி இருக்கட்டும்னு நினச்சிக்கிட்டு ராஜா அடுத்தபடியாக ஒரு அத்தி மரத்துக்கிட்ட போனார். அதுவும் புலம்ப ஆரம்பிச்சுட்டுது. நான் கூட பெரிய மரம் தான், இல்லை இலையெல்லாம் அழகாக தான் இருக்குது, பழம் அழகாக இருக்குது, இருந்தாலும் உள்ள விஷயம் இல்லையே, அத்தி பழத்தை புட்டு பார்த்தா அத்தனையும் சொத்தை அப்படின்னு பழமொழியே உண்டாயிட்டுதே, இப்படி ஒரு கெட்ட பேரோடு நான் இருக்கணுமா அப்படின்னு புலம்புது அது. சரி இது இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அடுத்தபடியாக வேப்ப மரத்துக்கிட்ட போனார். அது தன்னுடைய வேதனையை வெளியிட்டது. எனக்கு எவ்வளவோ மருத்துவ குணங்கள்லாம் இருக்கிறதா சொல்லிக்கிறாங்க, இருந்தாலும் என்ன பிரயோஜனம், என்னுடைய பழத்தை மனிதர்கள் யாரும் விரும்பி சாப்பிட்றது இல்லையே அப்படின்னு. ராஜா அடுத்தாப்புல இருந்து ஒரு பனை மரத்துக்கிட்ட போனார். நான் நல்லா உயரமாக தான் வளர்ந்துருக்கிறேன், மற்ற மரங்கள்லாம் என்னை வந்து அண்ணாந்து தான் பார்க்கணும், இருந்தாலும் என்கிட்ட நிழலுக்காக யாரும் வந்து ஒதுங்கிறது இல்லையே அப்படின்னுது. என்ன இது, எல்லா மரமும் இப்படி திருப்தி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சிக்கிட்டே ராஜா அடுத்தபடியாக அங்கே இருந்த ஒரு பைன் மரத்துக்கிட்ட போனார். அழகாக உயரமாக பசுமையாக தான் இருந்தது, ஆனால் பழமோ பூவோ கிடையாது. அதை நினச்சி அது வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்குது. ஓக் மரம் அது ஒன்று நின்றுட்டு இருந்தது. அது என்ன சொல்லிச்சுன்னா, இலையுதிர் காலத்தில் என் மேலே இருக்கிற எல்லா இலைகளும் உதிர்ந்து போடுது, முடி கொட்டின மனிதர்கள் மாதிரி மொட்டையாக நான் நிற்க வேண்டியிருக்குது, என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அழுத்துக்கிட்டது. சரி புளிய மரம் என்ன சொல்லுது பார்ப்போம்னு அதுக்கிட்ட போனால், என்னுடைய நிழலில் யாருமே தங்க மாட்டாங்க, உடம்புக்கு சூடுன்னு ஒதுங்கி போயிடுவாங்க, அடிமரத்தை பார்த்தீங்கன்னா பட்டையெல்லாம் உறிஞ்சி பார்க்குறதுக்கே கேவலமாக இருப்பேன் அப்படின்னு அது. முருங்கை மரம் என்ன சொல்லிச்சு தெரியுமா, என்னுடைய இலை காயெல்லாம் சாப்பிட்றவங்களுக்கு சத்து கொடுக்கறது வாஸ்தவம்தான், ஆனால் என் உடம்புல சத்தே கிடையாது, கொஞ்சம் வேகமாக காற்று அடிச்சதுன்னா முறிஞ்சி விழுந்துடுறேன், என்ன வாழ்க்கை இது அப்படின்னு சொல்லி அது வருத்தப்பட்டது. ராஜா யோசனை பண்ணார், என்ன இது, மரங்கள் வந்து பூமியின் வரங்கள்னு சொல்கிறோம், மழை பெய்யறதுக்கு அதுதான் காரணம், பூமி செழிப்பாக இருக்கிறதுக்கும் அதுதான் காரணம், வீடு கட்டுறதுக்கு மரம், நாற்காலி செய்ய உபயோகப்படுத்துறதுக்கும் அதுதான் உபயோகப்படுது, மனுஷனுக்கு வேண்டிய ஆகாரங்களையும் கொடுக்குது, இப்படிலாம் இருந்தும் எல்லா மரமும் நிம்மதி இல்லாமல் இருந்துக்கிட்டு இருக்குதே அப்படின்னு நினச்சார். அப்போது அங்கேருந்து ஒரு மகிழ மரம் அவர் கண்ணில் பட்டுது. அந்த மரம் மட்டும் கொஞ்சம் நிம்மதியாக மகிழ்ச்சியாக இருக்கிறது மாதிரி தெரிஞ்சுது. உடனே ராஜா அதுக்கிட்ட போனார். உனக்கு மனசில் எதுவும் குறை இல்லையான்னு கேட்டார். இல்லை நான் சந்தோஷமாக தான் இருக்கேன்னு அந்த மகிழ மரம். அப்படியான்னு ஆச்சரியமாக கேட்டார் ராஜா. ஆமாம் அண்ணா, இந்த இடத்துல நீங்கள் ஒரு முருங்கை மரத்தையோ வேப்ப மரத்தையோ கூட நட்டிருக்கலாம், ஆனால் இந்த இடத்துல நடுறதுக்கு என்ன தேர்ந்தெடுத்துருக்குறீங்க, அதுவே எனக்கு பெருமை, அதுவே எனக்கு திருப்தி அப்படின்னு தான் மகிழ மரம். மகிழ மரம் சாதாரணமாக தான் இருக்கும், இளம் மஞ்சள் நிறத்தில் பூக்கள், அது காய்ந்தும் மனம் வீசும். மகிழ மரம் மாதிரி மன திருப்தியோடு வாழறதுக்கு நாம் கற்றுக்கணுமா. நாம் இந்த உலகத்தில் ஒரு நாயாவோ நரியாவோ கூட பிறந்திருக்கலாம், மனுஷனாக பிறந்திருக்கிறோம், அதுவே பெருமை தானே. இந்த நிறைவு தான் மகிழ்ச்சியின் ரகசியம். ஒரு பையன் அப்பா கிட்ட போய், அப்பா நீங்கள் இந்த உலகத்தில் ஒரு மனுஷனாக பிறந்தது என்னோட அதிர்ஷ்டம் நானா, ஏண்டா அப்படி சொல்கிறேன்னு இருக்கார் அப்பா. நீங்கள் ஒரு கரடியாக பிறந்திருந்தா இந்நேரம் நானும் ஒரு கரடி குட்டியாக தானே இருந்திருப்பேன் அப்படின்னு நானா பையன். இந்த பதிவு இத்துடன் நிறைவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.